ഹായ് എല്ലാവർക്കും എന്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണ ആശംസകൾ ഹായ് ഹാപ്പി ഓണം ഇന്നത്തെ വ്ളോഗ് വന്നിട്ട് നമ്മൾ കാണാൻ പോകുന്നത് ഓണത്തിനെ കുറിച്ചാണ് സോ എല്ലാ വെജിറ്റബിൾസും കട്ട് പണി വെച്ചിരിക്കോ ഓക്കേ കട്ട് പണി നമ്മൾ വന്നിട്ട് റെഡിയാ വെക്കണം ஆனா வந்துட்டு என்னன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றது இப்போ இது நான் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கம்மியா தான கட் பண்ணா இது என்ன புது கதையா இருக்கு அவியலுக்கு நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கோம் சாம்பாருக்கு இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் இதுக்கிடையில் இலைய வேறு எடுத்து காமிச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் தண்ணியில் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டேன் இது கும்பளைங்கா ஓ நீ கட் பண்ணுன்னு காமிக்கிறதுக்காக இந்த இந்த கையை காமிச்சிருக்க நீ அப்புறம் நீங்கள் சொல்லிடக்கூடாதுல்ல நான் தான் இதுதான் நான் எல்லாமே நான் தான் கட் பண்ணிடுவேன் எல்லாரும் பாருங்கள் இல்லை இல்லை நானும் கட் பண்ணேன் சும்மா கதை விடுறாரு சில இது நான் தான் வீடியோ மேனா மாறிட்டேன் இன்னைக்கு இப்போ இது யார் கட் பண்ணியிருக்கா ஓகே இது பீட்ரூட் பச்சடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் குக்கரில் போட்டு இது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக ரெசிபிஸ் எதுவுமே இந்த வீடியோஸில் பார்க்க முடியாது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் இதில் வந்துட்டு லெங்க்தாக போகும் ரொம்ப லெங்க்தாக போகுன்றதுக்காக நம்ம கட் ஷாட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ பேசிக்காக இதோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம அரைச்சி போடுறது எல்லாமே காமனாக இருக்கிறது ஒன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளிச்சு கொட்டுறேன் ஓகே அரைச்சி போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ்ட் ஸோ அவியலுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டேன் எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக ஸோ அதே பாத்திரத்தில் பண்ணனால தான் அந்த ப்ரௌன் கலரில் வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை இது மத்தன் வச்சுட்டு பேர் என்ன எரிசேரி ஸோ உப்பு போட்டு லைட்டாக அதையும் வேக வச்சாச்சு சைட் பை சைட் சாம்பார் ரெடி ஆகிறது சாம்பார் வந்துட்டு இப்போ நாங்கள் பண்ணிட்டு வந்து தமிழ் சாம்பார் தான் பண்ணியிருக்கோம் ஸோ புளி இல்லாமல் எப்படி வந்து சாம்பார் பண்ணுறதுன்னு இதில் பாருங்கள் புளி போடாமல் இருந்தால் புளி சாம்பார் புளியை காட்டில் வச்சுருக்குறாங்க அதனால தான் புளி போடல சரி இந்த சீசனிங் வந்துட்டு புதுசாக இருக்குது சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் போட்டு தான் தமிழ்நாட்டில் சாம்பார் பண்ணுவாங்க தெரியும் அதுக்கு பேரே சாம்பார் வெங்காயம் தான் ஓகே ஸோ தக்காளி போட்டாச்சு கேமராமேனுக்கு தான் இதில் கொஞ்சம் வேலை அதிகம் ஸோ சாம்பார் மசாலா தான் போட்டிருக்கோம் ஆனால் சாம்பார் சூப்பராக இருந்தது கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் பெருங்காயம் ஆனால் இந்த கிரெடிட்ஸ் வந்துட்டு அங்கிளுக்கு தான் போகும் சைடில் நான் இல்லைனால எனக்கும் வரும் இல்லை இல்லை அங்கிள் தான் வந்துட்டு இந்த சாம்பார் வச்சாங்க சூப்பராக இருந்தது ஸோ இது மற்ற நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு கேமராமேன் சத்தியமாக சரியே இல்லைங்க இப்போ நான் ரெண்டுத்தையும் கவர் பண்ணோம் இப்போ இதையும் கவர் பண்ணோம் அதையும் கவர் பண்ணோம் ரொம்ப கஷ்டம்ல பாதி இன்க்ரீடியன்ட் பாதி டிஷ்ஷஸ் வீடியோவே எடுக்கல ஆமாம் எப்படி எடுக்க முடியும் நான் இங்கே பார்த்துட்ருக்கேன் இது பண்ணிகிட்ருக்காங்க இங்கே எடுத்துகிட்ருக்கேன் டக்குன்னு இங்கே வரணும் அதுதான் பேர் என்ன டெக்னிக் என்ன வந்துட்டு அது விட்டுட்டோன்னா இப்போ பருப்பு ஸோ பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தது அதையும் கொட்டியாச்சு இன்றைக்கி காய் வேகிற வரைக்கும் அதை மூடி வச்சுருவோம் ஸோ இங்கேயும் அதே பேஸ்ட்டு தான் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி ஆனால் எல்லாமே சூப்பராக வந்துருந்தது லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருந்தது இது கும்பளைங்க தனியாக தண்ணி ஓவராயிடக்கூடாதுன்னு தட்டைப்பயிரெலாம் முந்தின நாளே ஆக்சுவலாக வேக வச்சுட்டு டைம் கன்சியூமிங் ஓவராக இருக்கும் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறனால இதெல்லாம் முந்தின நாள் தட்டைப்பயிரெலாம் வேக வச்சுட்டேன் முடிச்சு வரும்போது தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் இதுக்கு ஊற்றணும் ஊற்றிட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்தது பாயசம் மேங்கோ பாயசம் ஆமாம் மேங்கோ பாயசம் சூப்பராக இருந்தது அதான் எனக்கு இதில் வந்துட்டு பெஸ்ட்டாக பிடிச்சது வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு மேங்கோ பாயசம் தான் ஜவ்வரிசி மேங்கோ ஒரு ஃபுல் மேங்கோ நல்லா பல்பாயிட்டு பல்பாக்கிட்டு நல்லா பால் ஓரளவு தளச்சி வரும்போது இந்த மேங்கோ பியூரியை அப்படியே ஆட் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் டிஷ்ஷஸ் ஃபுல்லாக வாவ் ஸோ இது என்னென்ன டிஷ்ஷஸ்னு சொல்லிக்கிட்டுலாம் ரைஸு ரைஸு மோர் இது இளநீர் பாயசம் ஓகே இளநீர் பாயசம் இது
இதுதான் மேங்கோ மேங்கோ பாயசம். யம்மி, வெரி வெரி யம்மி, பெஸ்ட். ஓகே, சாம்பார், சாம்பார் ரசம், ரசம் புளி, அது இஞ்சி கறி, இஞ்சி கறி, ஓலன், ஐயோ என்னதுன்னே தெரில, மத்தன், அந்த மத்தன் வெளிச்சேரி, பொட்டேட்டோ வரட்டி எடுத்தது மெழுக்கு பரட்டி மாதிரி, இது வந்து அவியல், பீட்ரூட் பச்சடி. திருப்பி நீங்கள் மேலே போயிட்டீங்க கேமராமேன். இல்லை அப்படி தெரியாதவங்களுக்குலாம் தெரியணும்ல, அதாவது அவங்க பார்த்து ரசித்து இதை வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனால் கீழே இருக்கிறத காமிக்காம திருப்பி திருப்பி மேலே போயிட்டீங்க. திருப்பி வருவோம்ல, என்னென்ன பரிமாறி இருக்கும் சொல்லிடலாம். உப்பு, இஞ்சி கறி, பீட்ரூட் பச்சடி, தோரன், பொட்டேட்டோ மெழுக்கு பரட்டியது, இது தோரன், நீங்க சொல்லுங்க. ஓகே, தோரன், ஓலன், ஓலன் அது, இது அவியல், அவியல், அப்புறமா வந்துட்டு சிப்ஸ், இது வந்துட்டு என்ன, இது என்னது, ஒயிட் கலர் பொட்டேட்டோ, தேங்காய் போட்டது. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் இங்க இருக்குன்னா, இங்க நடுவுல கொஞ்சமா தெரியுது பாருங்க, அது பீஃப், பீஃப் காரமா பண்ணிட்டு, ஏன்னா பீஃப் இல்லாம இருக்க முடியாது. பீஃப் இல்லாமன்னு இல்லை, நான்வெஜ் இல்லாம. ஸோ ஓகே, அன்னைக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் ஆஸ் யூஷுவல், ஓணமுக்கு எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து அன்னைக்கு ஓணம் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.